உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 பார்த்தீங்கன்னா எபிசோட் நெருங்க நெருங்க இன்னுமே சுவாரஸ்யம் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான கேப்டனாக யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம வனிதா அவர்கள் தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்கள எலிவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினாலே என்னவோ வனிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்பவே வீட்டுக்குள்ளே அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ கவினுடைய கருத்துக்கு அவங்க மாற்று கருத்து சொல்லி அதன் மூலமாக கவின் மற்றும் வனிதா இவர்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய போரே வந்துச்சு அப்படின்றத நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக உள்ள வந்தவங்ககிட்ட ஷாக் நம்ம வனிதா அவர்கள் எப்படியெல்லாம் மூட்டி விடுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்றதையும் நம்ம எபிசோட்ல பார்த்துருப்போங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே ஒரு கேள்வி, ஸோ வனிதா மாதிரியெல்லாம் முடியுமா, எதற்கு வனிதா இப்படி பண்றா, கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இப்படி பண்றாங்களா, இல்ல சொல்லி அனுப்பியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள், இல்ல வனிதாவுடைய ரியல் கேரக்டரே இந்த மாதிரி தானா, எதுக்கு அவங்க ஒரு கருத்தை சொன்னா மற்றவங்க ஏத்துக்கணும் பட் மற்றவங்களுடைய கருத்தை அவங்க ஏத்துக்க மாட்டேன், தான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு அடமண்டான ஒரு கேரக்டரோட நம்ம வனிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ வளம் வந்து வனிதா அவர்கள் இந்த வாரம் நாமினேஷன்ல இடம் பெறல. வனிதாவையும் தாண்டி சாண்ட்ரி மற்றும் தர்ஷன் இவர்கள் ரெண்டு பேரும் தவிர பேலன்ஸ் இருக்க அஞ்சு பேருமே இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்றதும் நோட் பண்ண கூட ஒரு விஷயங்க. ஸோ முந்தானது எபிசோட பார்த்தீங்கன்னா கவின் மற்றும் வனிதா இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டையை வந்துச்சு, ஒரு அரை மணி நேரம் வாக்குவாதத்துக்கு பிறகுதான் இந்த சண்டை ஒழிஞ்சுது அப்படின்றதையும் நம்ம பார்
பதிவு பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு எபிசோட பார்க்க எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.